ஊவா மாகாண கல்வி அமைச்சுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட கல்வித்துறை பட்டதாரிகள் 21 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு மாகாண பிரதான செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கொழும்பு, பேராதனை, கிழக்கு மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்களில் கல்வித்துறை பட்டம் பெற்றவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டன. இவர்கள் பதுள்ளை, பண்டாரவளை, வெளிமடை, பசர, பியலுவ, மஹியங்கனை, பிபில, முனராகல, வெள்ளவாய மற்றும் தனமல்வில கல்வி வளையங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஊவா மாகாண ஆளுநர் AJM முசம்மில் தலைமையில் நியமனம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டத்தில் 4 மாடிகளுக்கு மேல் புதிய கட்டடங்களை நிர்மாணிப்பதை மட்டுப்படுத்த அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது. நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஒழுங்குமுறைகளை அமுல்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நுவரெலியா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் முறையற்ற அபிவிருத்தி காரணமாக நகரின் அழகு பாதிக்கப்பட்டு இந்த நிலைமையினால் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதன்படி இப்பகுதியில் சுற்றுலா அபிவிருத்திக்கு தேவையான சூழலை உருவாக்கும் நோக்கில் விரிவான சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதற்கும் புதிய கட்டடங்களை நிர்மாணிப்பதை ஒழுங்குபடுத்துவதற்கும் மத்திய மாகாண ஆளுநரின் தலைமையில் செயலணி ஒன்றை அமைக்கவும் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. வவுனியா கட்டையர் குளம் பகுதியில் 12 ஏக்கர் காணி சட்டவிரோதமாக அழிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வவுனியா ஈச்சங்குளம் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கட்டையர் குளம் பகுதியில் வன இலாக்காவுக்கு சொந்தமான 12 ஏக்கர் காட்டு பகுதி கடந்த சில நாட்களாக அழிக்கப்பட்டு வருவதாக இப்பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். எல்லா தொடக்கம் வெள்ளவாய வரையிலான போக்குவரத்து மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கரந்தகொள்ள பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் அந்த வழியான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வீதியில் முறிந்து விழுந்த மரம் அகற்றப்பட்டு போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் பனை வளம் குறைந்து செல்வதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் யாழ் பிராந்திய முகாமையாளர் தே வைகுந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தென்னை செய்கையை கூடுதலாக முன்னெடுக்கும் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் பனையும் தென்னையும் முக்கிய வளங்களாகும். பரிந்துரைகளுக்கு அமைய தென்னை பனை செய்கைகளை ஒன்றாக இணைத்து முன்னெடுப்பதற்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்கான முன்னாயத்த வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. பனை தென்னையை ஒன்றாக இணைத்து வளர்ப்பதை ஊக்குவிப்பதே நோக்கமாகும். இதற்கான திட்டத்தை பனை அபிவிருத்தி சபையும் தென்னை செய்கை சபையும் இணைந்து விரைவில் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தென்னை செய்கை சபையின் யாழ் பிராந்திய முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊர்காவல்துறை தம்பாட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. இதனைத் தொடர்ந்து 10 தினங்கள் உற்சவங்கள் நடைபெறவுள்ளதாக ஆலய நிர்வாக சபையினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 3ஆம் தேதி வேட்டை திருவிழாவும், 4ஆம் தேதி தேர் உற்சவமும், 5ஆம் தேதி தீர்த்த உற்சவமும் நடைபெறவுள்ளன. உற்சவ தினங்களில் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை யாழ் பல்கலைக்கழக உதவி விரிவுரையாளர் மதுர வாசிகர் சிவஸ்ரீ குமார சுவாமிநாத குருக்கள் மற்றும் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையின் விரிவுரையாளர் பாலசண்முகன் ஆகியோர் நிகழ்வில் சிறப்பு சொற்பொழிவுகளை நடத்தவுள்ளனர். அத்துடன் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான போட்டிகளும் நடைபெறும் என ஆலய நிர்வாக சபை தெரிவித்துள்ளது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.